Hi friends, in the video la vande nama enna paaka porana group 4 exam 2023 to 2024 eppadi clear pandradhu idukana or 10 tips vande nama paaka porom. So generally group 4 exam pathina idu vande or bulk recruit pandra or exam na. So idu vande rombave easy ah clear pannalam or 6 months sila vishayatha regular ah follow pannale nallave clear pannalam. So idula nama solla pora indha 10 tips vande pathina nariya toppers vande avangalude strategies la share pannadhu and nama candidates nariya இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே வேல்யூவான ஒரு டிப்ஸ் தான் இது. சோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணனும்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளியரான விஷன் வந்து இருக்கணும். அதாவது இந்த குரூப் 4 தான், தட் இஸ் நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் நான் இதில் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆக போகிறேன் அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு கோல் வந்து இருக்கணும். இதை தவிர்த்து இதுக்கு நடுவில் வர்றது எல்லாத்தையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மேபி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே வேறு ஏதாவது எக்ஸாம்னால் இப்போ வந்து குரூப் 1 வருது, பிகாஸ் எல்லாத்துமே ஓரளவுக்கு சேம் சிலபஸ் தான். இப்போ குரூப் 4 வரும்போது பொது தமிழ் வந்து படிப்பீங்க, ஜிஎஸ் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கூட நவம்பர் வரைக்கும் முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் தமிழ் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். பட் அது ஒரு சைடு இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரூப் 4 தான் மெயின் டார்கெட்டாக இருக்கணும். எல்லா எக்ஸாம்ஸையும் நான் அட்டன் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ கிளியர் விஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த எக்ஸாம் தான் நான் கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் ஏன் எனக்கு வேணும் என்ற ஒரு கிளியர் விஷன் வந்து இருக்கணும். அண்ட் செகண்ட் திங், உங்களுக்கான கரெக்டான டைரக்ஷன்ஸ் காட்டுற ஒரு கைடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். இது வந்து எய்தர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆல்ரெடி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, இல்லை யூடியூப்பில் இப்போ நம்ம இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். இதோட ஹோல் ப்ராசஸுமே இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலான சில டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணுறோம். பட் இதில் வந்து ஒவ்வொரு டிப்ஸ்குள்ளேயும் இருக்கிற ஆழத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யூடியூப்போ இல்லை ஏதாவது டாப்பர்ஸ் டிப்ஸோ ஏதோ சில விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு கிளியர் பாத் வந்து இது கிடைக்கணும். ஓகே இதை தான் படிக்கணும், இப்படி படிக்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும், இந்த மாதிரி டெஸ்ட் போடணும், இந்த மாதிரி சில விஷயத்துக்கான கிளியரான டைரக்ஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து வழிகாட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா தப்பாக வந்து வழிகாட்டி எடுத்தினாலும் அதுவும் தப்பாக போகும். ஸோ யூடியூப் எடுத்தாலும் ஏதோ ஒரு 2-3 சேனல் அதில் சொல்கிற ஸ்ட்ராங்கான விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து சொல்கிற எல்லா டிப்ஸுமே வந்து ஓரளவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். இதில் உள்ள இருக்கிற டீப்பான விஷயத்த சொல்கிறதும் நம்ம சேனலில் வந்து சொல்லுவோம். இதை தவிர்த்து வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் கூட நீங்கள் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பட் லிமிட்டடாக வச்சுக்கோங்க எல்லாமே. அண்ட் தேர்ட் ஒன், செல்ஃப் டிசிப்ளின். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்றது கொஞ்சம் நீங்கள் படித்ததுலேருந்து சில விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் இதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்து முக்கியம். டெய்லியும் உங்கள் பிளானில் வந்து இந்த டாபிக் முடிக்க போகிறேன் அப்படின்னு பிளான் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சுட்டு தான் தூங்கணும். எய்தர் நீங்கள் வந்து ஒரு 7 hours, 8 hours படிக்கணும். ஓகே நான் ஆப்டிடியூடில் 1 hour, கரண்ட் அஃபேர்ஸ் 1 hour, அஞ்சிஎஸில் இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து முடிச்சு தான் ஆகணும். இதை வந்து நாளைக்கு போட்டுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. மேபி உங்களுக்கு நடுவில் ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க் வந்தால் கூட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நைட்டு கூட படிங்க. மேபி அடுத்த நாள் தூக்கன்றது ஒரு 1 hour, 2 hour மிஸ் ஆகும். பட் ஓகே எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ரொம்ப க்ரியேட் பண்ணிக்காதீங்க. அப்படி க்ரியேட் ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த டே ஒர்க்கை அன்றைக்கே முடிங்க. இது வந்து நம்ம லீடர்ஸ் இப்போ காந்திஜி இவங்க இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னானாலுமே அந்த நைட்டுக்குள்ளே அந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்களாம். ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ப்ராசஸில் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபோர்த் ஒன், கரெக்டான ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து போடணும். அதாவது கொஞ்சம் அதிகமான நேரத்தில், அதாவது 4 மணி நேரம் ஒரு விஷயத்த படிக்கிறதுனா 5 மணி நேரம் கூட போட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஆனால் 2 மணி நேரம், 3 மணி நேரம் போட்டு அதை அறகுறையாக படித்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அப்படி தான் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு டாபிக் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 100 டாபிக் இருக்கிறதுனாலும் ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்க ஒரு 10 மணி நேரம் ஆகுனாலும் ஒரு 1000 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போதுலேருந்து எடுத்தாலே நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 8 மணி நேரம் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா
கண்டிப்பாக சாலிடாக உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கே 240 ஹவர்ஸ், ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 9 மந்த்துக்கிட்ட வருது. அப்போ எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள். ஈவன் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க, இல்லை டெய்லி எனக்கு 3 to 4 ஹவர்ஸ் தான் இருக்கும் என்றவங்களுக்கு கூட இது வந்து ஒரு நல்ல இது தான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டடி பிளான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸ் சில ஸ்டடி பிளான் வந்து கொடுப்போம், ஆனால் அது வந்து பேஸ் வந்து இது தான், அந்தந்த டேட் மட்டும் தான் வந்து வேரி ஆகும் தவிர்த்து அந்த பேஸ் வந்து இது தான். ஸோ உங்கள் ஸ்டடி பிளானில் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸை போட்டுவிட்டு டைமை கம்மியாக வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு படிக்காதீங்க. ஓரளவுக்கு பிளான்டாக நீங்கள் போட்டாலே இந்த சிலபஸை வந்து முடிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் 5th one, டிஎன்பிஆர்சியோட இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ்னு நம்ம இதை வந்து சொல்லலாம். ஸோ 1st one என்ன பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 காப்பீஸ் அது உங்கள் கையில் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 வீக்கில் வந்து இந்த கைடன்ஸ் எடுக்கிறது, என்ன சேனல் ஃபாலோ பண்ணணும், ஸ்டடி பிளான் ரெடி பண்ணுறது, சிலபஸை வந்து மனப்பாடம் பண்ணுறது, கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். நீங்கள் அப்படியே வந்து இது காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே புரிஞ்சிக்கிட்டு தான், புரிஞ்சால் போதும்னு நினைக்கக்கூடாது, புரியவும் செய்யணும் மனப்பாடமும் செய்யணும். ஸோ சிலபஸ் எந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஆழமாக பதியுதோ, எந்த ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸில் படித்தாலும் எங்க ஒரு விஷயம் படித்தாலும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், ஓகே இன்னும் இவ்வளோ தானே இருக்குது நம்மளால் முடிச்சிட முடியும் அப்படின்னு. அண்ட் செகண்ட் திங் வந்து ஸ்கூல் புக்ஸு. ஸோ ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 75% வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் கேட்குறாங்க டிஎன்பிஆர்சி எக்ஸாம்ஸ். அதுவும் குரூப் 4 தான் வரும்போது மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் தான். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஏதோ இன்ஸ்டியூட் புக்ஸோ இல்லை வேறு ஏதாவது புக்ஸோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்து பேஸாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். சில ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மற்ற புக் வந்து ரெஃபர் பண்ணுவோம். பட் ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் 3rd one, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நினைப்போம் இதில் இருக்க கொஸ்டின் அப்படியே வரப்போகுது, அதுக்காக நம்ம மெயினாக பார்க்கல. ஒரு கொஸ்டினோட ஸ்டாண்டர்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவங்க எந்த டாபிக் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகே இவ்வளோ தானே கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்குறாங்களா, அந்த ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஒரு மனநிலை வர்றதுக்காக. ஸோ இதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் ஒரு 10 question paper ரெஃபர் பண்ணால் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு அந்த 10 question paperில் ஒரு 5-6 question வந்தாலும் ஏதோ ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு ரிப்பீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா சான்ஸ் தான். ஆனால் நான் 1st சொன்ன 3 things தான். 1st one வந்து இந்த இது எக்ஸாம் ப்ராசஸ்ஸாக உங்களுக்கு ஈஸியாகி காட்டுறதுக்கும், அண்டு இந்த சிலபஸ் இதை வந்து ஈஸியாகி காட்டுறதுக்கும், ஓகே நான் சொன்ன அந்த 3 விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1st day நான் சொல்லிட்டேன் அந்த 3 விஷயம் மெயினாக வந்து நமக்கு இவ்வளோ தானே இந்த கொஸ்டின்ஸு, இந்த டாபிக் தான் கேட்குறாங்களா, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த பில்லர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த விஷயத்தை விட்டாலும் கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்ரேஷன் கரெக்ட் டைரக்ஷனில் போகணும்னு நான் சொல்லுவேன். ஸோ இது 3மே ரொம்ப 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 முக்கியம். அண்ட் 6th one, ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் சொன்னோம். ஸோ இதிலே வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணும்போது, இப்போ குரூப் 4 குரூப் 1 இதுக்கெல்லாம் நம்ம பேசிக்காக வந்து புக்ஸஸ் எல்லாமே வீடியோஸாக போடுறோம். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் புக்ஸ் வந்து வச்சுக்க சொல்லுவேன். நிறைய ஒரு சப்ஜெக்ட்டுக்கே 5-6 books வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்ரேஷன் சரியாக போகலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக படிக்கணும், அது மட்டும்தான். புது புது விஷயத்தை படிச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் புது புது விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் அந்த டாப்பிக்லேருந்து ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சு நோட் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு புக்காக படிக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு புக்லேயும் சில விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. ஒரே விஷயத்தை எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த எக்ஸாம் ப்ராசஸ் கிளியர் பண்ணுறதுக்கான கீயே. ஸோ கண்டிப்பாக ஒரு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்கூல் புக்ஸு 6th to 10th 12th அந்த மாதிரி நிறையா தான் இருக்கும். அதில் நிறையா புக் வைக்க வேணான்னு சொல்ல, ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ இப்போ
ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக சிக்ஸ்த்தில் ஒரு லெசன் இருக்கும், டென்த்தில் ஒரு லெசன் இருக்கும், டுவெல்த்தில் ஒரு லெசன் இருக்கும், அந்த இதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்கில் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். எக்ஸ்ட்ரா புக்குன்னு வரும்போது ஏதோ ஒரு புக்கை ஃபாலோ பண்ணால் போதும், அதுவும் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு, மெயினாக யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட், ஆப்டிடியூட் இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா புக் இருந்தால் போதும். ரொம்ப தான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா புக் தான் தேவையில்லை, மீதி சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே போதுமானது. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன படிக்கணும், எந்த புக்கை ஃபாலோ பண்ணணும், இந்த புரிதல் வந்து இருக்கணும். அண்டு எல்லா டாப்பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே ஒரு 10 டாபிக் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 டாபிக் தான் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். ஸோ அது என்ன டாபிக் அதை வந்து சூஸ் பண்ணி படிக்கிற நாலேஜும் உங்களுக்கு வந்து இருக்கணும். பிகாஸ் சிலபஸ் அப்படியே லைன் பை லைன் படிக்கிறத விட்டுட்டு எந்த டாபிக் அதில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது வந்து உங்களுக்கு தெரியணும். இது வந்து நார்மலாக நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்காது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். ஒரு 10 பேப்பர், 20 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது எந்த டாபிக் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த டாப்பிக்கு தான் அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் படித்து முடிக்கணும். இது வந்து ரொம்பவே வேர்த்தான ஒரு விஷயம், இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் முடிக்கணும்ன்ற ஒரு இதையும் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம பழைய வீடியோஸில் தான் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், அண்ட் நியூவாக வர்றதுலையும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் 7th 1 கண்டிப்பாக நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நான் வந்து புக்ஸில் நிறையா ரெஃபர் பண்ணுறேன், நான் புக்ஸ்லேயே வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, பட் மினிமம் லெவல் நோட்ஸ் அதுவும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா 6 பக்கமாவது நீங்கள் விடணும், 3 பக்கம் வந்து அந்த டாபிக் ரிலேட்டட் நோட்ஸும், 3 பக்கம் அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேறு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன விஷயம் கிடைக்குதோ எல்லாத்தையும் நோட் பண்ணி ரெஃபர் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு மினிமம் லெவல் நோட்ஸு உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக நீங்கள் வந்து வச்சுக்கணும். அந்த நோட்ஸில் வந்து நீங்கள் நிறைய விஷயம் ஈஸியாக்கி இது பண்ணலாம். இப்போ ஒரு டாபிக் ரிலேட்டட் இயர்ஸு, ஃபேக்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை அடிக்கடி புக்கில் போய் பார்க்குறதோட உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணும்போது அதையே ரிப்பீட்டடாக பார்க்க பார்க்க அந்த நோட்டு, அந்த நீங்கள் என்னென்ன பென் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸர் ஆகிடும். ஸோ இதுக்காக நோட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அண்ட் 8th 1 கரெக்டான டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணும்போதே எந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற ஸ்டடி பிளானை வந்து ரெடி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை ஆன்லைனில் ஏதோ ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணால் போதும். பட் அதை வந்து 100% ஃபர்ஸ்ட் எந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பாருங்கள் யார் வந்து ஓரளவுக்கு ஸ்டடி பிளானை வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரஷ்ஷாக பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டெஸ்ட்டை மட்டும் அடித்தா பார்த்தாது, அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி உங்கள் நான் ஆல்ரெடி சொன்னால ஒரு 6 பக்கம் விடுங்க, 3 பக்கம் எக்ஸ்ட்ரா விஷயத்துக்குன்னா. ஸோ அதில் நீங்கள் இதை தான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி போடுங்க. அண்ட் 9th 1 சோஷியல் மீடியா. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மெயினாக யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் வாட்ஸ்அப், டெலகிராம். ஸோ மேக்ஸிமம் யூடியூப் பொறுத்த வரைக்கும் 2-3 சேனல், டெலகிராம் பொறுத்த வரைக்கும் எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க, ஒவ்வொரு குரூப்லேயும் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த பீரியடில் வந்து எல்லாத்தையும் தான் படிக்கணும். நீங்கள் ஸ்கூல் புக்கு, சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படித்தா போதும். அதை தவிர்த்து ஒரு 2-3 சேனல், ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கான சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு சேனல், ஆப்டிடியூடுக்கு ஒரு சேனல், ஜிஎஸ்ஐ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி டோட்டலாகவே ஒரு 5-6 சேனல் இருந்தால் போதும். எல்லா சேனல்லையும் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆனால் நமக்கு தேவை இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று பார்க்கும்போதே அடுத்த விஷயம் வரும், எல்லாத்தையும் அவங்க காட்டுற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடி பாருங்கள், அதுதான் கரெக்டாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வர நேரத்தில் உடனே கிளிக் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. நிறைய குரூப்ஸில் வந்து ஜாயின் பண்ண வேணாம். மேக்ஸிமம் படிக்கும் போது கொஞ்சம் சைலண்ட் இல்லை ஃப்ளைட் மோடில் வந்து போட்டு படிங்க. ஒரு சில எமர்ஜென்சி தான் வந்துக்கிட்டு தான் இருக்கும், பட் இந்த டைமில் இந்த ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது ஒரு எமர்ஜென்சியான விஷயந்தான். ஸோ அது கொஞ்சம் காஷியஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 10th 1 டெய்லியும் சில ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் வந்துட்டோம் அப்படியே வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னா கண்டிப்பாக கரெக்டான டைரெக்ஷனில் போக மாட்டீங்க. பிகாஸ் எல்லா நேரமும் உங்கள் மைண்ட் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது. ஸோ உங்கள் மைண்டை உங்கள் பாத்தில் கரெக்டாக கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் இல்லை அட்லீஸ்ட் மினிமம்
ஒரு 1 மினிட் அது டெய்லி நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த்து இதெல்லாமே ரொம்ப முக்கியம்தான். அண்டு ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே டெய்லியும் சில ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டாங்க. பிகாஸ் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த்லி மந்த்லி வந்துகிட்டே இருக்கும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கொஸ்டின் இதிலேருந்து கேட்குறாங்கன்ற பட்சத்தில் டெய்லி 1 ஹவராவது நம்ம வந்து தந்துக்கிட்டே வரலாம். இன்கேஸ் டைம் இல்லாதவங்க ஒரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு நாள் ஆப்டிடியூட்னு 1 ஹவர் 1 ஹவர் மாற்றி மாற்றி கூட நீங்கள் தாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட டைம் பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான், டெய்லியுமே சில ப்ராக்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் உங்களோட டைம் இருந்ததுன்னா டெய்லி படித்ததை நோட்டை மூடி வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து உட்காந்து ஜஸ்ட்டு படித்ததெல்லாம் வந்து ரிகெயின் பண்ணி பாருங்கள். அது உங்கள் சப்கான்ஷியஸில் என்ட்ரு ஆகும். ஸோ சப்கான்ஷியஸில் எவ்வளோ இது வந்து என்ட்ரு ஆகுதோ அந்த அளவுக்கு எக்ஸாம் டைமில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அண்ட் போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ரிவிஷன் ஒரு 5 டைம்ஸ் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் படிக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு 5 டைம்ஸாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணி தான் இருக்கணும். இல்லைனா ஒரு 3 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் தான் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்த இது பண்ணுவீங்க. ஸோ இந்த ரிவிஷன்ன்றதை என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் பண்ணி தரல. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்களா, அப்போ வந்து கிளியராக படித்து அப்போ ஒரு தடவை அது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் வீக்கெண்ட் அந்த வீக்கில் ஏதோ ஒரு டெஸ்ட்டு போடுறீங்களா, அது செகண்ட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் போடுறீங்களா, அது தேர்ட் ரிவிஷன். அப்புறம் மார்க் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி இதில் நீங்கள் கொண்டு போயிட்டால் போதும். தனிப்பட்டு நீங்கள் பண்ண தேவையில்ல. தனிப்பட்டு நீங்கள் பண்ணுறதுனா அன்னன்னைக்கு படிக்கிறத அன்றைக்கி நைட்டு வந்து டெய்லி ரீகெயின் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அந்த வீக் ஃபுல்லாக படித்து வீக்கில் வந்து எதாவது டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலமாகவோ இல்லை நீங்களாவே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உட்காந்து ரீகெயின் பண்ணி பாருங்கள். அண்ட் வீக்கெண்டில் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் டேவாவது ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு படம் பார்க்குறது ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே பிளெயினாக போயிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் வேகாக தான் தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கான சில ஹாப்பினஸ்ஸையும் நம்ம வந்து நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கணும். ஒரு 1 ஹவர் படிக்கிறீங்கன்னா கூட அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 55 மினிட்ஸ் கூட படிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை புஷ்அப்ஸ் ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அண்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். லன்ச் டைமாக அந்த லன்ச் டைமில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களை ரிலாக்ஸ்டாகவும் வச்சுக்கணும். படிக்கும்போது எங்கேயுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படிங்க. கொஞ்சம் அதிக டைம் வச்சுட்டு கொஞ்சம் கம்மியான சிலபஸ் வச்சுட்டு படிக்கும்போது படிக்கிற விஷயமும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். மெயினாக இமேஜின் பண்ணி படிங்க. ஸோ இதுதான் ஓவரால். இதில் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதையும் உங்களோட ப்ரிப்ரேஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து கரெக்டாக ஒரு 6 மந்த் ஃபாலோ பண்ணாலே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். வேறு இந்த எக்ஸாம் ரிலேட்டட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ.